எல்லாருக்கும் தெரியும். அது அத சலூனா போலதான், அதாவது அதுல பாஸ் பேப்பர் கேள்விதான் கொஞ்சம் நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம் குறிப்பிட்ட சில வினாக்கள். இது தெரியுமா உங்களுக்கு, கிரேட் சிக்ஸ்ல இருந்து 13 மட்டும் நடக்கும். இது ஒரு வருட பாஸ் பேப்பர் கேள்வி தான் இருக்கு. இது 2004 நடந்த அந்த பாஸ் பேப்பர் கேள்வி தான் இருக்கு. அப்ப இதுல சில குறிப்பிட்ட வினாக்களை நாங்க ஓப்பில பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. எஸ்எல்எம்சி வந்து ஜூம்லயே நடக்கும். உங்களுக்கு ஒன்லைன் போட்டீங்கன்னா லைவா நடக்கும் அது. தேங்க்யூ சார். அப்ப அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அதுல ஒரு 4 பேர் மட்டும் இன்டர்நேஷனல் எடுப்பாங்க உங்களை. அதுல மொத்தமா அவங்களுக்கு எல்லாம் எம்சிக்யூ டைப்ல தான் கேள்வி வரும். கேள்விங்க நாங்க எப்படி செய்யலாம் சொல்லி ஒரு குறிப்பிட்ட அளவு வினாக்களை பார்ப்போம். இதுல நாங்க நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வாரக்கிழமையில இருந்து பெரும்பாலும் உங்களோட வகுப்பை வீடியோவில் தான் செய்யறதுக்கு இருக்கிறோம். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க. ஓகே, இப்போ இந்த முதலாவது வினாவை பாருங்க. இந்த வெலுவ பெருமானம் காணட்டாம். இந்த பெருமானம் காண சொல்லி கிடக்கு எதுக்குன்னு சொன்னா, இந்த கேள்வியில பார்த்தீங்கன்னா 10008 வர்க்கத்திலிருந்து 10008 வர்க்கத்திலிருந்து 64 கழிக்க வார விட என்னன்னு கேட்டீங்க. அப்ப இதெல்லாம் பாஸ்டா செய்யறதுக்கு ரெடியா சொல்லுங்க. 10008 வர்க்கத்திலிருந்து 10008 வர்க்கத்திலிருந்து 64 கழிக்க வார பெருமானம் என்னன்னு கேட்டீங்க. இப்ப நாங்க இதுக்கு முதல்ல படிச்சு வச்சிடோம் இந்த காரணி படுத்துறேன்னு சொல்லி. ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் அப்படி ஞாபகம் இருக்கா? ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் இதுல காரணி என்ன? ஏ சய பி, ஏ சக பி அப்படி படிச்சு ஞாபகம் இருக்கா? இது ஞாபகம் இருக்கா? அவனுக்கு ரெண்டு வர்க்கங்கள் கழிவட்டா ஒரு தரம் கழிக்கிற ஒரு தரம் கூட்டுறது ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் சொல்லுங்க. உமார் ஞாபகம் இருக்கா? ஓம் சார். அப்ப ஏ வர்க்கம் சாய பி வர்க்கம்னா அதை விட ஏ சாய பி, ஏ சாக பின்னு சொல்றேன். வேற ஆசிக் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது? ஆசிக் ஹாரிஸ் ஹாரிஸ்க்கு ஞாபகம் இருக்கா? கருணியா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏ வர்க்கம் சாய பி வர்க்கம்னால் ஏ மைனஸ் பி, ஒரு தரம் கழிக்கிற ஒரு தரம் கூட்டுற. இந்த சிஸ்டம் தெரிஞ்சா இந்த வினாவை ஈஸியா செய்யலும். அப்படி இல்லைன்னா கஷ்டமே உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா கஷ்டம். இதுல 10008 வர்க்கம்னா நீங்க 10008 பிரிச்சு விட காணணும். அப்ப அதுக்கு டைம் போயிடும். 10008 வர்க்கம்னா 10008 பிரிக்கல அப்படி ஆகும். 10008 வர்க்கம் சய 64னா நீங்க எப்படி செய்வீங்க? 10008 பிரிக்கு அதே போல அப்படி எடுப்பீங்க. ஆனா நாங்க அந்த காரணி அறிவு இருந்தா, இந்த காரணி அறிவு ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் சமன் ஏ சய பி ஏ சக பி, ஒரு தரம் கழிக்கிற ஒரு தரம் கூட்டுறேன்னு அந்த ஐடியா இருந்தா ஈஸியா செய்யலாம். இப்ப 10008 வர்க்கம் சய 64ன்றத 10008 வர்க்கம் 64க்கு பதிலாக 8 வர்க்கம்னு போடணும். 8 × 8 = 64. இப்போ இதை ஒரு தரம் கழிக்கிற 10008 இருந்து 8 கழிக்கிற இன்னொரு தரம் 10008 8 கூட்டு 10008 போனா 10000 தர. 10008 8 கூட்டினா 10016. ஆகவே 10016
பத்தாயிரம் பெருக்கப்பட்டா 10,016 அங்கால 4 0 வரும். இந்த வினாவுக்கான விட ஈஸியா முடிஞ்சிடும். இது கிளியரா? விளையாடுச்சா? விளையாடுச்சா? இன்னொரு முறை சொல்லணுமா? இன்னொருக்கா சொல்லி விடுங்க. நான் ஓகே. அதாவது ஏ வர்க்கம் சயர் பி வர்க்கம், ஒரு வர்க்கத்துல இருந்து இன்னொரு வர்க்கம் கழிப்பட்டா ஒரு தரம் கழிக்கிற ஒரு தரம் கூட்டுற, இது முடிவு. இதுல எங்கிட்ட வருது 10,008 வர்க்கம் சய 64. நான் ஆல்ரெடி படிச்சு வச்சுக்கிறோம், 64 எட்டு வர்க்கம். இது எழுதலும் 10,008 வர்க்கம் சய 8 வர்க்கம் எழுதலும். அப்போ ஒரு தரம் கழிக்கிறோம், 10,008 சய 8, ஒரு தரம் கூட்டுறோம், 10,008 சக 8. 10,008 இருந்து 8 போனால் 10,000. சார, 10,008 8 கூட்டினா 10,016. 10,016 10,000 இருக்குன்னா அங்கால 4 0 விட்டா ரைட்டாப்பா? ஆம் சார். ஓகே, பத்தாயிரம் கூட அந்த கேள்வி இதான அந்த கேள்வி. அப்ப இதுல எது விடையா வரும்? இப்போ அடுத்த கேள்விய நான் வாசிக்கிறேன், நீங்க அதை கருத்தை நோட் பண்ணிட்டு விடைய சொல்லுங்க பாப்போம். இஃப் அர்ஜுனாஸ் பர்த்டே வாஸ் ஆன் சண்டே, அப்ப அர்ஜுனோட பிறந்த நாள் ஒரு ஞாயிறு. லாஸ்ட் இயர், அதாவது கடந்த வருடம் அர்ஜுனாவோட பிறந்த நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில வந்துச்சான். இஃப் அர்ஜுனாஸ் பர்த்டே வாஸ் ஆன் சண்டே லாஸ்ட் இயர், அர்ஜுனாவுடைய சென்ற வருட பிறந்த நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆகுமா? அப்படியாக இருந்தால், இஃப்னா இருந்தால், என் முரளிஸ் பர்த்டே வாஸ் 300 டேஸ் ஆஃப்டர் அர்ஜுனாஸ், முரளியின் பர்த்டே வந்து அர்ஜுனோட பர்த்டேக்கு பிறகு 300 நாட்களுக்கு பிறகு வந்தா? அர்ஜுனோட பர்த்டேக்கு 300 நாட்களுக்கு பிறகுதான் முரளியின் பர்த்டே வருதுண்டா? தென் முரளிஸ் பர்த்டே வாஸ் ஒன்ன, அப்ப முரளிர பிறந்த நாள் என்ன தினமாகும் அப்படின்னு கேட்டுக்கிறது. இன்னொரு முறை சொல்றேன், கேள்விய பாருங்க. சென்ற வருடம் அர்ஜுனாவின் பிறந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றில் வந்தால், அர்ஜுனாவின் பிறந்த தினத்திலிருந்து 300 நாட்களுக்கு பிறகு முரளியின் பிறந்த தினம் வரும்போது அவருடைய பிறந்த நாள் எதுவாக அமையும்? அவருடைய பிறந்த நாள் எதுவாக அமையும்? அவருடைய பிறந்த நாள் எதுவாக அமையும்? கேள்வி விளங்கிட்டா? கேள்வி விளங்கிட்டா? அதாவது நான் இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க. சென்ற வருடம் அர்ஜுனாவின் பிறந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றில் வந்தது. சென்ற வருடம் அர்ஜுனாவின் பிறந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றில் வந்தது. அர்ஜுனாவின் பிறந்த தினத்திலிருந்து முன்னூறு நாட்களுக்கு பின் பிறந்த தினத்தை கொண்டாடும் முரளியின் பிறந்த நாள் என்ன கிழமையாகும்? முரளியின் பிறந்த நாள் என்ன கிழமையாகும்? முரளியின் பிறந்த நாள் என்ன கிழமையாகும்? சட்டர்டே வரும். மத்தாக்கள் ட்ரை பண்ணட்டும் பாப்போம். ஓகே ஓம் சார், சட்டர்டே வரும். எப்படி செஞ்ச நீங்க?
அது வந்து 300 வந்து வாரத்துல இருக்கிற 7 நாட்களால பிரிக்கணும். அதாவது 300 எத்தனை நாள் தந்தாலும் அதை நாங்க என்ன செய்யறோம்னா 7 பிரிப்போம். அதான் ஐடியா, வேற ஒன்றும் இல்லை. இப்ப அர்ஜுனோட பிறந்த நாள் வந்து ஒரு சண்டேல வருது, ஒரு ஞாயிற்றுக்கிழமையில வருது. அந்த கேள்வி சுருக்கம் முரளிர பிறந்த தினம் வந்து அர்ஜுனா பிறந்து தினம் கொண்டாடி 300 நாட்களுக்கு பிறகு வருது. அப்ப அது என்ன நாளுன்னு கேட்டீங்க, அர்ஜுனோட பிறந்த தினம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில வருது, அர்ஜுனா பிறந்து 300 நாட்களுக்கு பிறகு பிறந்த தினத்தை கொண்டாடுற முரளின்ற பிறந்த தினம் இப்ப வரும்னு இருக்க. அதுக்கு ஒரு வழி என்ன இருக்கிறேன்னா, இந்த 300 நாள் என்ன செய்யறேன்னா 7 பிரிக்கணும். 7 பிரிச்சிருந்தா 4 7 28 ரெண்டு மீதி 0 7 14 மீதி 6. ஆகவே நீங்க சண்டையில இருந்து 6 எண்ணி பார்க்கணும், 1 2 3 4 5 6. அப்ப மண்டே, டியூஸ்டே, வெனிஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஆகவே முரளியின் பிறந்த தினம் சாட்டர்டே வந்துருச்சு. இதுக்கு இன்னொரு ஸ்மார்ட் வே ஒன்றுச்சு, லேசான வழி ஒன்றுச்சு. என்னன்னா, இந்த 6 வந்தா நீங்க 6 கூட்டாமலுக்கு பின்னால போய் 1 பாக்கல. சம்டைம் 5 வந்தா பின்னால போய் 2 பாக்குற, 4 வந்தா பின்னால போய் 3 பாக்குற. அதாவது இந்த ரெண்டும் சேர்ந்து 7 வரணும். 4 3 7, 6 3 7, 5 2 7. இப்ப 6 வந்தா பின்னால போய் 1 பாக்கணும். இப்ப சண்டைக்கு பின்னு காலம் 1 அந்த 4 சட்டடையா இருக்கும். இதுக்குள்ள என்ன தேவையில்லை, 6 பின்னால போயிட்டு 1 பாருங்க. இந்த ரெண்டையும் கூட்ட வாரம் விட 7 வாரம் மாதிரி செட் பண்ணீங்கன்னா சரி. இப்ப 5 வந்துட்டு 5 என்ன தேவையில்லை, பின்னால போய் 2 பாக்குறேன். இப்ப சண்டேன்னா சண்டைக்கு பின்னால 2 ஃப்ரைடேன்னு வரும். அப்படின்னா சண்டேல இருந்து 5 ஃப்ரைடே தான் வரும். அதை விட அதை பின்னால போயிட்டு பாக்குற எங்களுக்கு ஈஸியா இருக்கு. இது ஒரு ஸ்மார்ட் வே எப்படி செய்யறது. இது விளங்குனிச்சா சொன்னது? ஓம் சார். சரி, அடுத்தது பாருங்க, அந்த 3வது கேள்வியே பாருங்க. 3வது கேள்வி, the remainder when 5 to the power of 2004 is divided by 100 is னு கேக்குறாங்க. அதாவது இந்த கேள்வி என்ன சொல்லப்படுதுடா, ஓகே, இந்த கேள்வி என்ன செய்யப்படுதுடா, 5 2004 அடுக்க 100 பிரிக்கும் போது, 100 பிரிக்கும் போது அதன் கேள்வி. 5 2004 கூறினால் வகுக்கும் போது பெறப்படும் மீதியை காண்க. என் கேள்வி சார், 25 வருமா? வருது அப்படி 5 3 போட்டு பார்த்தேன், லாஸ்ட் 2 டிஜிட் 25 வந்துச்சு. 4 போட்டு பார்த்தேன், லாஸ்ட் 2 டிஜிட் 25 வந்துச்சு. இதுல அந்த பெரும்பாலான சார், இதுல அந்த நம்பர்ஸ் வர டைம்ல லாஸ்ட் டிஜிட் 25 வந்திருக்கு, அதனால அதுக்கும் 25 வருமே சொல்லேன். அப்படியா, யாரு விட சொல்லப்ப? ரிஷாத் முகமது சார். ரிஷாத் முகமது, ஜாட் முகமது, ஜாட் முகமது கிரேட். நீங்க உங்களோட கிரேட் 6 7 சார். இன்னொரு விட போட்டு, வெரி குட். ஹரணியா விட போட்டு, ஹரணியா எப்படி செஞ்சீங்க?
சார், இப்ப வந்து 100-ஆல வகுக்கிறேன்டா, 100-ஆல வகுக்க பெறப்படும் மீதி என்ன, இந்த நம்பர் ரெண்டு இலக்கமும் 100-ஐ விட குறைஞ்சுதான் இருக்கணும். அதாவது இப்ப 5-ன்ற எத்தனையா மடக்குன்னு இறுதி ரெண்டு இலக்கங்கள் 25-ஆ தான் இருக்கும். 25 இறுதியா வர எந்த நம்பர்லயும் 100-ஆல வகுத்து 25 தான் இறுதி வரும். அப்ப இதுக்கும் இப்படி 25. மத்தாக்களுக்கு விலங்கு நிச்சயம் சொன்னது இல்ல சார். அதாவது 100-ஆல வகுக்கும் போது மீதி என்னன்னு கேட்டா, 75-ஐ 100-ஆல வகுத்த என்ன மீதி? 75-ஐ 100-ஆல வகுத்தா மீதி என்ன? ஒரு ஆள் சொல்லுங்க. 15. 75-ஐ 100-ஆல வகுத்தா, 100-ஐ விட சின்ன பெருமானம் 100-ஆல வகுத்துவட்டா அதான் மீதி. நீங்க 99-ஐ 100-ஆல வகுத்தா மீதி 99. சொல்ல விளங்கிட்டா? 98-ஐ நீங்க 100-ஆல வகுத்தீங்கன்னா மீதி என்னன்னு 98 தான். 100-ஐ விட சின்ன ஒரு எண் 100-ஆல வகுப்படும் போது வார மீதி அந்த எண்ணை தான் நீக்கும். 1-ஐ 7-ஆல வகுத்தா மீதி என்ன? 1. அப்போ அதாவது வகுபடுற எண்ணை விட மத்த எண் வந்தா அது அதான் மீதியா இருக்கு. இப்ப அவன் எப்படி சொல்றான்டா, இப்போ 5-ன் 2025-ஆம் அடுக்குன்றது இப்ப 5-ற வர்க்கம் பார்த்தீங்கன்னா 5-ற வர்க்கத்தை விட 25. இப்ப இத நான் அப்படி ஒரு சுட்டி விதி ஒன்று படிச்சோம், வேற எம்மாம் அடுக்கு அதிண்ட எண்ணாம் அடுக்குன்னு வந்தா, சுட்டிக்கு சுட்டி வந்தா, ஏண்ட எம்மாம் அடுக்கு அதுக்கு எண்ணாம் அடுக்கு வந்தா அந்த ரெண்டும் பெருக்கப்படும், எம்என் ரெண்டும் பெருக்கப்படும். உதாரணமா 2-ன் 3-ஆம் அடுக்கு அதுக்கு வர்க்கம் வந்தா இதை விட என்ன வரப்போகுது சொல்லுங்க? 2-ன் 6-ஆம் அடுக்கு. 2-ன் 6-ஆம் அடுக்கு, இந்த ரெண்டும் பெருக்கப்படும். மத்தாக்கள் விளங்கிட்டா இது? குட். இப்ப நான் என்ன செய்யலாம்னா, இந்த 5-ன் 2004-ன்றத நான் எழுவலும், 5-ல வர்க்கம் 1002 போடலும். 1002 2-ஆல இருக்குன்னா 2004 வந்துடும். இது விளங்கிச்சா? இது விளங்கிச்சா? ஓகே. இந்த 5-ன் வர்க்கத்தை நாங்க எப்படி எழுதலும்? 25 எழுதலுமா? எழுதலா? 5-ல 5-த்துன 20, 1002-ஆம் அடுக்கு. இது கிளியரா? 25 எத்தனை தரம் பெருக்குனாலும் இது 25-25-ஆல பெருக்குனா 625. இது இன்னொரு தரம் 25-ஆல பெருக்குனாலும் அதுல கடைசி விடங்களுக்கு 25 தான் முடியும். அப்ப 25-ல எத்தனை சுட்டி வந்தாலும் அதுல கடைசி விட 25 தான் முடியும். இது கிளியரா விளையுதா? அதே மாதிரி 25-625-25-ஆல 5 தரம் 25 125-க்கு 5 பன்னெண்டு, 2-ஐ 25-50, 50-ஓட 12 கூட்டுனா 62, 6 போடுவோம், 2 போட்டு 6 மிச்சம். அப்ப கடைசி விட என்னத்துல முடியுது? இங்க வேற விட எல்லாம் வரும், எது வருது கடைசி விட? 25. அப்ப 25-ல என்ன சுட்டி வந்தாலும் அது எவ்வளவு பெரிய இலக்கமாக இருந்தாலும் அதுல கடைசி நம்பர் என்ன வருது? 25. சரி, கடைசி நம்பர் 25-ஆக உள்ளதே 25. இதுகெல்லாம் 100-ஆல பிரிச்சா வார மீதி என்ன இருக்கு கட்டாயமா? 25 இருக்கும். ஆகவே இந்த குறிப்பிட்ட எண்ணை 25-ஆல வகுக்கும் போது மீதி என்ன வரும்? 25 வரும். இப்ப விளங்கிட்டா? ஆம் சார். ஓகே, நல்லா. ஆகவே இதுல விட 25. கிளியரா விளங்கிட்டா? ஆம் சார். சரி,
இந்த நாலாவது கேள்வியை பாருங்க. நாலாவது கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி, ஆனா ஈஸியா செய்யலும் கொஞ்சம் கவனிங்க. இந்த கேள்விகளுக்கு